கைஸ் நாங்கள் அட்டல் டனல் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சோலாங் வேலி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அட்டல் டனலில் ஓவராலாக எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது. எதனாலன்னா அந்த டனல் நம்ம சைடில் எங்கேயுமே கிடையாது இல்லை, இங்கே மட்டும்தானே இருக்குது. ஸோ அதனால அதில் ஓட்டுறதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது அதிகம் வந்து பார்த்தா தான் உங்களால் முடியும். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுல் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த டனலோட மொத்த டீட்டெயிலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். இன்னும் மோர் கண்டென்ட்டுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மணாலியில் தான். மணாலியில் அஞ்சானி மகாதேவ் மந்திருங்கிற கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அது அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து நேராக சிவலிங்கத்துக்கு மேலே விழும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்டு போகிற வழியை பாருங்கண்ணா, இந்த ஒரு வியூ அப்பா, ஆஃப் ரோடிங் நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் பைக்காக இருந்தால் இன்னும் ஜம்முன் போகலாம். பட் எனக்கு ஏன் வண்டி செம்ம கம்ஃபர்டபுளுங்க. நான் எந்த இடத்துல வேணாலும் எந்த மேடு பழத்தில் வேணாலும் என் பேசுகிற ஏற்றி இறக்குவேன். ஆஃப்ரோடிங் பயங்கரமாக இருக்குங்க இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி ஆஃப்ரோடிங் பண்ணுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வந்து பாருங்கள். மச்சு ஒருத்தனா ரொம்ப ஒர்த்தான ஒரு ஸ்பாட்டுங்க இது. சரியான ஆஃப்ரோடிங்க, எக்ஸ்ட்ரீமான ஆஃப்ரோடிங் இது. எப்பா என்ன கைஸ் போயிட்டே இருக்கு, இன்னொரு 80 மீட்டர் தான். என்ன பிரச்சனைனா
கூட வந்தவனை காணோம். ஸோ அவங்கள காணும் கைஸ், நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா அவங்கள இன்னும் ரொம்ப தூரமாக காணோம். நான் மேலே கோயிலுக்கு போயிடலான்னு இருக்கேன். ஸோ மேலே நம்ம ட்ரக்கிங் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே வண்டி வச்சுட்டு நம்ம ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த இடத்துக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டி வைக்கிற இடம் வரைக்கும் நம்ம போயிடலாம், அங்கே வெயிட் பண்ணலாம். இதான் வரானுங்க வரானுங்க. ஓகே இந்த சைடு ஆஃப் ரோடிங்கன்னா ஒரு சரியான ஆஷான ஆஃப் ரோடிங், செம்ம ரிஸ்கான ஆஃப் ரோடிங் சொல்லலாம். ஏடிவி பைக்கில் வரவங்களுக்கெல்லாம் இந்த ரோட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டலாம். பட் நானுமே என் வண்டியில் ரொம்பவே தான் என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு என் வண்டியில் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். எனக்கு அடி வண்டியில் சரியாக ஹெவியாக ஒரு அடி விழுந்தது. என் வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக தான். ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம் அது என்ன ஆச்சுன்னு. ஸோ கைஸ், நாங்கள் இப்போ அஞ்சனி மகாதேவ் அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ இங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே நீங்கள் ஏறி வந்தால் இங்கே ஒரு டீ கடை பார்க்க முடியும். இந்த டீ கடையில் எங்கள் வண்டியெல்லாம் நாங்கள் வச்சோம். இந்த அண்ணா தான் இங்கே எங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணார். ஸோ இங்கே எங்கள் வண்டி இங்கே வச்சுட்டு இங்கே அவங்க ஹெல்மெட்டெல்லாம் உரட்டி கொடுத்துட்டு நாங்கள் இங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் தம்பையா, தேங்க்யூ. பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடிங்க இந்த ரோட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ இவர் தான் நம்ம ப்ரோ, நம்ம ரூம்ல மீட் பண்ணது. ஸோ இவர் தான் எங்க கூட வந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலா எல்லாம் இங்கே இருக்க எல்லா மக்களுமே ரொம்ப அன்பா பேசி நல்லாவே பழகுறாங்க. ஸோ நீங்க மஸ்ட் இங்க வந்து இந்த இடத்த கண்டிப்பா சுத்தி பாருங்க. இந்த அஞ்சனி மகாதேவங்கிற இந்த கோயில் வந்து அதிகமா யாருக்கு இங்க வரவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோலாம் கிளியர் அப்டேட் பண்றேன், நீங்க வந்து இங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ முக்கியமான விஷயம், டிசம்பர் டைம் வந்தீங்கன்னா நான் இப்போ காமிக்கிற இந்த வியூ எல்லாமே ஸ்னோவாக இருக்கும். ஸோ இப்போ வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆஃப் சீசனில் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ கிடையாது, பட் நீங்கள் அந்த வியூவை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஒரு ஒன் மந்த் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்னோவாக இருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த வியூவுக்கு வரதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நாங்கள் வரலான்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு லடாக் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் மணாலிக்கு ரிட்டர்ன், இந்த ஒரு வியூவுக்காக மணாலிக்கு கண்டிப்பாக நாங்கள் வருவோம். கண்டிப்பாக இந்த டைம் இப்போ நாங்கள் பண்ணது எல்லாமே ஒன்னே நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். எதனால கைஸ், இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மணாலியில் சீசன் இருந்துச்சுன்னா லேல சீசன் இருக்காது. லேல சீசன் இருக்கப்போ தான் மணாலியில் சீசன் இருக்காது. ஸோ நாங்கள் இப்போ எங்களை லே தான் இங்கே இப்போ இந்த ட்ரிப்பில் முக்கியமான ஸ்பாட்டு. ஸோ லே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு டிசம்பரில் நெக்ஸ்ட் டிசம்பர் நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படம் ஸ்னோவாக இருக்க போய் பார்க்காமிக்கிறோம். ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சிம்பிளாக அந்த ஸ்பாட்டு நாங்கள் கண்டிப்பாக விஷ் பண்ண வச்சுக்கோம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் இன்றைக்கி டனல் போனோம். அந்த டனல் பற்றி சொல்லவே இல்லை. அத்தல் டனல், அத்தல் டனல் செம்ம கூலிங்கன்னா ஐஸ் நம்ம இருக்கும் எப்படி இருக்கும் அந்த அளவு செம்ம கூலிங்க டனல்குள்ள ஓட்டி போமா. ஆனா வெளியே வந்து பாக்குறோம் அந்த கூலிங்கே எங்களுக்கு கிடையாது. ஆமா, செம்ம ஒரு வியூங்க. ஆனா நீ செம்ம ஒண்டர்ஃபுல்லான ஒரு டேங்க, செம்ம செம்மையா போயிட்டு இருக்கு. சமயம் கூட சில் பண்ணிட்டு இருக்காரு எங்க கூட. நானு உங்க கூட வரேன்னு சொன்னாரு. சரி வாங்க ப்ரோ. சலோ பையா, லெட்ஸ் கோ. ஐ அம் சோ ஹேப்பி. கூல் ப்ரோ, லெட்ஸ் கோ. ஸோ அந்த இடத்துல தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் விழுறது தெரியுது இல்லை, அந்த சின்னதாக தண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் நேரம் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வந்து விழுற அந்த வியூ. ஸோ அங்கே மேலே போயிட்டு அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம சின்னதாக ஒரு ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கிலோமீட்டர் வைஸில் கேட்டிங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்னு சொன்னாங்க. நான் கரெக்டாக ஏறி இறங்கினதுக்கப்புறமா எத்தனை கிலோமீட்டருக்குன்னு நான் சொல்கிறேன். எத்தனை மினிட்ஸ் ஆகணும்னு நாங்கள் கற்று சொல்கிறோம். ஓகே கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், அன்னைக்கு போல ட்ரக்கிங் அளவு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், மலைன அளவுக்கு போன ட்ரக்கிங் எல்லாம் இங்கே கிடையாது. ஸோ இங்கே சின்ன ட்ரக்கிங் தான் இது. ஸோ சி பைசி பைசி
கைஸ் நீங்க கீழ இருந்து வரப்ப அந்த சிமெண்ட் சிமெண்ட் மாதிரி படி போட்டிருக்காங்கல்ல அந்த படி வர வரைக்கும் நீங்கள் ஷூ போட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஷூவை கழட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி படி ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஷூவை கழட்டி வச்சுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஹிந்து கோயில் இல்லை அதுக்காக தான். கைஸ் இங்கே கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த படிங்கள்லாம் பாருங்களேன், செம்ம ஈரமாக இருக்குது. ஏன்னா இந்த அருவியோட சாரல் அடிக்கிறதுனால தான். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஹனுமன் சாமி மந்திர். ஸோ மக்களை இந்த வார்த்தை இந்த வியூவை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப பயங்கரமாக அழகாக இருக்குது. சிவனோட உச்சி எப்படி குளிருது பார்த்தீங்களா? இது மலை கிடையாதுங்க, வாட்டர் ஃபால்ஸ். எப்போவுமே உச்சி குளிர்ந்துட்டு போதுமா இருக்கு, அதே மாதிரி இருக்கு. இந்த இடத்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் க்ரீனாக பார்க்குறீங்க இல்லை இடம், இதெல்லாமே நீங்கள் நவம்பர் டிசம்பரில் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும். இங்கே எங்கேயுமே நீங்கள் க்ரீனாக பார்க்க முடியாது, இங்கெல்லாம் ஃபுல்லாகவே ஸ்னோ தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்துருக்க சீசன் பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசனுங்கிறத தான் எங்களால் இப்போது இவ்வளோ க்ரீனாக பார்க்க முடியுது எல்லா இடத்தையுமே. என்னால் இந்த இடத்த பற்றி சொல்கிறது தான் வார்த்தை இல்லாமல் நிற்கிறேங்க. இது நான் அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷிவலிங்கம் இதுதான். ஸோ கைஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி கயர் கட்டியிருக்காங்கல்ல, இது வரைக்கும் தான் நீங்கள் வந்து நிற்க முடியும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போகக்கூடாது. ஸோ போகக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல எழுதியெல்லாம் வேறு வச்சுருக்காங்க, அதனால் மேக்ஸிமம் வெளியே நீ சிவன ரசிக்கணும். ஸோ மக்களையும் ஓவராலாக இந்த சிவலிங்கத்தை பற்றி சொல்லணும்னா, நிமிஷத்துக்கு குறையாமல், அதாவது எப்பயுமே சிவனோட தலை குளிர்ந்துகிட்டே இருக்க மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர். இங்கே வந்தீங்கன்னா, மணாலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட்டில் அஞ்சனி மகாதேவி டெம்பிளும் முக்கியமான ஒன்று. ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி டே எங்களுக்கு ரொம்ப அழகாக போச்சு. இந்த கோயில் வந்ததுக்கப்புறமா எங்கள் மைண்ட் செட் டோட்டலாகவே சேஞ்ச் ஆச்சு, ரொம்பவே ஜாலி மூடுக்கு மாறிட்டோம். அந்த ஒரு கிலோமீட்டர் ஆஃப் ரோடிங் பண்ணி வரது மட்டும்தான் கொஞ்சம் டாஸ்காக இருக்கும். மற்றபடி இங்கே ஒரு கிலோமீட்டர் ஆஃப் ரோடிங் பண்ணி வரதுக்கு இந்த கோயிலில் வரது ரொம்பவே ஒர்த்தான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என் வாழ்க்கையில் எவ்வளவோ சிவலிங்கத்தை நான் பார்த்துருக்கேன், முதன் முதல்ல தலை உச்சி குளிர்ந்துட்டே இருக்க மாதிரி ஒரு சிவலிங்கத்தை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். மற்றபடி எல்லா இடத்துலையுமே சிவலிங்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பானை மாதிரி ஒன்று தொங்க விட்டு அதுலேருந்து தண்ணி வர மாதிரி தான் அவங்க செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே அப்படி தான். ஆனால் இங்கே மட்டும்தான் இயற்கையாகவே அருவியிலேருந்து வர தண்ணி சிவனோட உச்சியை குளிர வச்சுட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் கைஸ், இது உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை தரும். ஸோ கைஸ் நாங்கள் அஞ்சனி மகாதேவி டெம்பிள் வந்து சிவலிங்கத்தை நல்லா வணங்கிட்டு, அதுவும் மனசால் வணங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இனி இங்கே நாங்கள் அடுத்து நாங்கள் சோலாங் வேலைக்கு போகிறோம். சோலாங் வேலைக்கு போய்ட்டு அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு நிறைய எனக்கு ரூம் போகிறது தான். ஸோ இன்றைக்கி அவ்வளோ தான் கைஸ் பிளானு, இன்றைக்கி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட்டும் தேவையில்லையா, அதனால் டெய்லியும் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். மேக்ஸிமம் உடம்புக்கு ரெஸ்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சீகாஸ் அங்கே மேலே நீங்கள் அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு பில்டிங் இந்த மாதிரி பார்க்க முடியும். இதுவுமே ஆக்சுவலாக ஒரு கோயில் தான். நீங்கள் இங்கேயும் உள்ளே போய் பார்த்துருங்க. ஸோ இங்கே உள்ள எப்படியும் காமிக்கலாம் பாருங்கள். அஞ்சனி மகாதேவ், ஹரி ஓம். சில பையா ஷூ அதில் கலத்தி வச்சுட்டா.
ஸோ கைஸ் நீங்கள் அஞ்சனி மந்திர் கோயிலுக்கு போகணுன்னா இந்த ரூட்டில் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்க்கிங்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் நீங்கள் போகணும். ஸோ இப்படி மேலே போனீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம் அந்த அஞ்சனி மகாதேவ் கோயிலுக்கு. ஸோ இப்போ அந்த இடத்த நாங்கள் பார்த்து முடிச்சுட்டோம். இனி நெக்ஸ்ட் இங்கே நேரம் சோலாங்கவேலி போகிறோம். சோலாங்கவேலி போயிட்டு அதே இப்போ பார்த்துடலாம். ஸோ கைஸ் ஆக்சுவலி நாங்கள் சோலாங்கவேலி ரீச் ஆன மாதிரி கூகுள் மேப்பில் காமிக்குது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வரல. ஸோ என்ன விஷயம்னா மேப்பு தப்பாக காமிக்குது இந்த இடத்த. ஆனால் ஆக்சுவல் சோலாங்கவேலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் போகிற. ஸோ இங்கே அந்த ரூம்லேருந்து எங்கள் கூட பிரதர் ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா. ஸோ அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம், அங்கே இப்போ எதுவுமே பெருசாக இல்லை, ஜஸ்ட் அந்த வியூ பாயிண்ட் மட்டும்தான், அந்த வியூ பாயிண்ட்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்தோம், அது பெரிய அளவுலலாம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னார். ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோன்னா இப்போதைக்கு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிக்கலாம், ரிட்டர்ன் ரூமுக்கு போய்க்கலாம். போயிட்டு நாங்கள் இனி லடாக்கு லேட்டர் போய் நாங்கள் போகிறப்ப அந்த சோலாங்கவேலி நம்ம கிராஸ் பண்ணி தான் நாங்கள் போவோம். சரி ஓகே, அந்த டைமில் நம்ம சோலாங்கவேலி பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் சோலாங் டைரிஸ். ஸோ கைஸ் அவ்வளோதான் இன்னையோட ஜேர்னி. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ரூமு தான் போகிறோம். இங்கே ரூமு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மால் ரோடும் அப்புறமா ஓல்டு மாடல் லைட்டாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், பாய். ஸோ கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ப்ரோ சொன்னார் இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, அவங்கள மேலே கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்படியே சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த வழியாக தான் ஏறி போயிட்டுருக்கோம். வாடா வாடா, சரி வந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கானே, எதுவும் பார்க்கக்கூடாது. எதுவும் பார்க்கக்கூடாதா? பார்க்க தாண்டா வந்திருக்கான். அந்த பார்க்கக்கூடாது இல்லை, என்ன எந்த கஷ்டமும் பார்க்கக்கூடாது, ஏறி போகிறோம் அப்படி. ஓ வாவ், இங்கே நிறைய ஃப்ளாக் இருக்குங்க. லேண்டா பைபாஸா? லேண்டா பைபாஸ். இது முள்ளு வாடா வாடா, இதுக்கே மூச்சான் எப்படி. ஒரு குட்டி ட்ரெக்கிங் ஸ்பாட்டு, இது அதிகமாக யாரும் இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, லோக்கலில் இந்த ஊரில் இருக்க மக்கள் மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய முள்ளு செடி இருக்குது, பார்த்து பார்த்துன்னு பார்த்தா தெரியும் ஃபுல்லாக முள்ளு செடி தான். ஸோ கைஸ் எனக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும், டக்குன்னு சான்ஸ் ரொம்ப கம்மி எனக்கு. என்னென்னா நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஓ வாவ், சுருக்கமாக இருந்துச்சு. ம்